இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆரிகானோ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதாவும் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவும் நான் எடுத்துக்கிறேன். ஆரிகானோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா பைண்டிங் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சூடான ஆயிலில் வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு ரெண்டு பீஸாக ஆட் பண்ணி இப்போ நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ டீப் ஃப்ரை நம்ம பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.